வியூவர்ஸ் கவனத்திற்கு, இந்த வீடியோல நீங்க கேட்க போற ஒரு சில நியூஸ்க்கு ஆதாரம் இல்லை. இவையெல்லாம் வெறும் தகவல்கள் மட்டுமே. எல்லாருக்கும் வணக்கம் வியூவர்ஸ். எப்பவும் போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பூமியில எத்தனையோ மர்மமான இடங்கள் இருக்கு, அதுக்கு பின்னால பெரிய வரலாறும் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தை பத்தி தான் இந்த வீடியோ. இதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் வியூவர்ஸ், உங்ககிட்ட இப்ப நான் ஒரு சில கேள்விகளை கேட்க போறேன். அதுக்கான பதில மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. க்வெஸ்சன் நம்பர் 1, ஏலியன்ஸ் உண்மையாவே இந்த பிரபஞ்சத்துல இருக்கா? க்வெஸ்சன் நம்பர் 2, அப்படி ஒன்று இருக்குன்னு யாராவது ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? கடைசியா க்வெஸ்சன் நம்பர் 3, ஏலியன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏரியா 51 அமெரிக்காவில் நெவடான்ற இடத்துல இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் அமெரிக்காவுடைய விமானப்படை பயிற்சி எடுத்துட்டு வராங்களா. இந்த இடத்த பத்தின மர்மமான தகவல்கள் நிறைய இன்னமும் பேசப்பட்டு தான் வருது. ஏரியா 51ல அமெரிக்காவுடைய விமானப்படை பயிற்சி எடுக்கிறதால அந்த இடத்துக்கு பாதுகாப்பு அதிகம். யாருக்கும் அந்த இடத்துக்கு போக அனுமதி தர மாட்டாங்களா. இவ்வளவையும் ஏரியா 51க்கு மேல ஏரோபிளைன் போக கூட அனுமதி இல்லையா? அந்த இடம் எப்படி இருக்கும்னு சேட்டலைட் மூலியமா பார்க்க முடிஞ்சாலும் ஏரியா 51 உடைய பேஸ் வந்து 12,000 அடி நீளம் உள்ளதான். இவ்வளவு ரகசியமான இடம் இந்த ஏரியா 51. இந்த இடத்துடைய நிலப்பரப்பு ரொம்பவே பெருசு. இதனாலேயே ராணுவத்துக்கும் அவங்களுடைய பயிற்சிக்கும் ஏத்த இடமா இருக்கு. ஏரியா 51ல இருக்கிற நெவாடா டெஸ்ட் சைட்ல 1950ல இருந்து 1990 வரையிலான காலகட்டத்தில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்கா. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே நடந்த கோல்டு வார் அப்ப இந்த இடத்தை உருவாக்கி இருக்காங்க. அதிநவீன டெக்னாலஜி உள்ள ஏர்பிளைன்ஸ் சோதனை பண்ணி உருவாக்குறதுக்காக இந்த இடத்தை பயன்படுத்தினதாகவும் சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல ராணுவ சம்பந்தப்பட்ட வேலைகள் நடத்திட்டு இருக்கிறதாவும் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாவும் தகவலை குறிப்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில நம்ப முடியாத மர்மமான தகவல்கள் தெரிய வருது. அது என்னன்னா, நெவாடால இருக்கிற ஏரியா 51ன்ற இடத்துல ஒரு முறை ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தரையிறங்கினதாவும் ஏலியன்ஸ் வந்ததுக்கான ஒரு சில தடயங்கள் இருக்கிறதாவும் சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்துறாங்க. ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட் அதை முழுசா மறுக்கிறாங்க. ஏலியன்ஸ் பத்தின கதைகள் எல்லாம் பொய்யணும், அங்க இருக்கிறது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்ல பலூன் கிராஃப்ட் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறாங்க. ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு பரபரப்பா பேசப்பட்டு வந்த அந்த சிச்சுவேஷன்ல 1989 ராபர்ட் லேசர்ன்றவர் ஏரியா 51 பகுதிக்குள்ள ஏலியன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வேலையில ஈடுபட்டதாகவும் அங்க ஏலியன்ஸ் உடைய மெடிக்கல் போட்டோகிராஃபியை பார்த்ததாகவும் சொல்றாரு. ஏலியன்ஸ் பத்தி பேசும்போது இந்த ஒரு டெர்மினாலஜியை பயன்படுத்தலன்னா அப்புறம் அந்த கண்டென்ட்டே வேஸ்ட்டுங்க. UFO அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் 1950 இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பாப்புலராக பேசப்பட்ட டாபிக். ஃப்ளையிங் சாசர், ஃப்ளையிங் டிஸ்க்னு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்டை விதவிதமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்பந்தமா இன்னைக்கு கூட மக்களுக்கிடையில பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. 1947 June 24 கெனட் ஆர்னால்டுன்ற ஒரு சிவில் பைலட் மவுண்ட் ரெய்னியர்ன்ற இடத்துக்கு கிட்ட 9 ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தாரா. ஃப்ளையிங் டிஸ்க் ஷேப்ல இருக்கிற அந்த ஏர்கிராஃப்ட் ஒரு மணி நேரத்துக்கு 1931 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் பண்ணிச்சான். ஸ்பேஸ் கிராஃப்ட் இவ்வளவு வேகமா போகுமா எல்லாரும் ஆச்சரியத்தோடு கேட்டாங்களாம். இது வரைக்கும் நீங்க கேட்ட எல்லா நியூஸும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு தானே வியூவர்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அமெரிக்காவுடைய ஏரியா 51 இடத்தை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.